SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. ஜெயம் ரவி பிரியா பவானி சங்கர் நடிக்கும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் அகிலன் இப்போதே காணுங்கள் உங்கள் ஜி ஃபைவ் ஆப்பிள். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஃபர்ஸ்ட் நியூஸ் கேரில் பண்ணுறதே வந்துங்க, ரொம்ப பழைய ராயி ரொம்ப நிறைய ஓடி இருக்கும், அதை வந்து மீட்டர் கம்மி பண்ணிடுறாங்க ஈஸியாக. பழைய மீட்டர் வந்து ரொம்ப கல்ட்டியெல்லாம் கம்மி பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரே ஒரு இதை குத்தனமாக ரைட் அப்பவே மாற்றி விட்டுறலாம் மீட்டர். அது வந்து மெயினாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்டான வண்டி வித்துறாங்க தெரியாமல், மேக்கப் பண்ணி மேஜர் ஆக்சிடென்ட் வண்டி வந்து அந்த கண்ணாடி வரைக்கும் அடிபட்டுரும். அப்போ அடிபடும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சீட்டிங் கரெக்டாக ஆகுது, அப்போ உங்களுக்கு டயர் தேய்மானம் இருக்கும், உங்களுக்கு அலைன்மெண்ட் கரெக்டாக நிற்காது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இன்றைக்கி கார் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஏமாத்துறவங்க வந்து பல வழியில் ஏமாத்துறாங்க. கார் பிஸ்னஸில் வந்து மெயினாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நிறைய விஷயம் எப்படி ஏமாத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஓயில் செக் பண்ணி பாருங்கள். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கஸ்டமர்கிட்டயே வண்டி வாங்கிக்கணும். இப்போ ஒரு ஸ்ரீராம் பேரில் வண்டி இருக்குது அப்படின்னா அவருடைய ஃபோட்டோ இருக்கா ரைட், அவர் ஃபஸ்ட் ஓனரா ரைட் செகண்ட் ஓனரா, அவர் ஃபோட்டோ புக்கு வாங்கி பாருங்கள் ரைட், அவர் ஃபோட்டோ இருக்குதா ரைட், அவர்கிட்டயும் நீங்கள் வேலை பேசுங்க, அவர்கிட்டயும் கேளுங்கள் பேங்க்கில் எவ்வளோ பணம் கட்டணும்னு கேளுங்க. ஆனால் கவர்மெண்ட் வண்டி ஏலத்துக்கு விடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக நின்றுருக்கும், ஒரு 10 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி நிற்கிற வண்டியில் ஏலத்தில் நிற்கும் பூரா இதாக இருக்கும், பேச்சருக்கு வந்துடும், அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து அவங்க வேலை செய்ய முடியாது. அப்புறம் அப்பர் மிடில் கிளாஸு கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறவங்க புது கார் போயிடுவாங்க, அவங்க யோசனையே பண்ண மாட்டாங்க. இப்போ மிடில் கிளாஸ் இருக்கிற ஃபேமிலி தான் மாட்டுறது, மிடில் கிளாஸு லோயர் மிடில் கிளாஸ்னா இந்த சீப்பான விஷயத்தில் போய் மாட்டுறது. ஓரளவுக்கு நல்ல கார் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் காரை பற்றி அனலைஸ் பண்ணிக்கணும் முதல். வணக்கம் அண்ணா. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேண்ணா. அதாவது பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு, அந்த வரிசையில் ஒரு காரை வாங்கி போடுறா அப்போ தாண்டா உனக்கு அந்த அருமை தெரியும் அப்படின் மாதிரி போயிடுச்சு. அப்போது ஒரு யூஸ்டு கார் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் கவனிக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? ஆக்சுவலாக வந்து யூஸ்டு கார் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு 90s அந்த கால 2000 அந்த காலகட்டத்திலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி ரொம்பவே கம்மி. அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாருதி டாடா மகேந்திரா ஒரு 5 பிராண்டுக்குள்ளே மட்டும்தான் இருந்ததுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சுன்னு கேட்டால் உங்களுக்கு ஆஃபீஸே கம்மி, இந்த கார் டீலிங் ஆஃபீஸே ரொம்ப கம்மிங்க. அதனால் வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு கார் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் நாலேஜபிள் தெரிஞ்சவங்களுக்குள்ளே வண்டி வாங்கிக்குவாங்க. அப்படியே டீலிங் ஆஃபீஸ் இருந்தாலுமே மேக்ஸிமம் அவங்களும் ஓரளவுக்கு ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த காலங்கள் மாற மாற நிறைய கம்பெனிகள் உள்ள பிராண்டு ஃபாரின் பிராண்ட்ஸ் எல்லாம் உள்ள வர மக்கள் தொகையை ஜாஸ்தியாக அந்த வண்டியினுடைய அவங்க சேல்ஸு ஜாஸ்தியாக இது வந்து பயங்கர அந்த கார் மார்க்கெட்டை வந்து எங்கேயோ போயிடுச்சுங்க. இப்போ வந்து எங்கள் ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட சொல்லளவுக்கு ஆஃபீஸ் இருக்கும், ஒரு 99 2000 எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆஃபீஸ் 3 ஆஃபீஸ் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு 300 ஆஃபீஸ் பக்கம் இருக்குது திருப்பூர் மாவட்டத்தில் நம்ம எடுத்தோம்னா அவ்வளோ அவ்வளோ பெருகிருச்சு. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் நிறைய தவறு நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன தவறுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த யூஸ்டு கார்ல பண்ணுறதே வந்துங்க ரொம்ப பழைய ராயி ரொம்ப நிறைய ஓடி இருக்கும், அதை வந்து மீட்டர் கம்மி பண்ணிடுறாங்க ஈஸியாக. பழைய மீட்டர் வந்து ரொம்ப கல்ட்டியெல்லாம் கம்மி பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ வர லேட்டஸ்ட் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரே ஒரு இதை குத்தனமாக ரைட் அப்பவே மாற்றி விட்டுறலாம் மீட்டர். அது வந்து மெயினாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்டான வண்டி வித்துறாங்க தெரியாமல் மேக்கப் பண்ணி மேஜர் ஆக்சிடென்ட். இப்போ ஒரு மைனர் ஆக்சிடென்ட்டுங்கிறது பிரச்சனை இல்லைங்க. இப்போ ஒரு பம்பர் மாத்திரம், ஒரு ஹெட்லைட் மாத்திரம், ஒரு கண்ணாடி மாத்திரம், இது நார்மலாக சகஜமாக நடக்கிறது. இப்போ நம்ம டிராஃபிக்கில் போகும்போது பைக் இறங்கணும் யாராச்சும் அடிச்சுன்னா பேக் பம்பர் மாற்றிடுவோம், அந்த மாதிரி ரெகுலராக நடக்கிறது ஓகேங்க. பட் மேஜர் ஆக்சிடென்ட் ஆகிங்க வண்டி வந்து அப்ட்ரான் வரைக்கும் அடிபட்டுரும், அப்புறம் மீன்ஸ் இந்த கண்ணாடி வரைக்கும் அடிபட்டுரும். அப்போ அடிபடும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா வண்டினுடைய மிக முக்கியமான 2 பார்ட் வந்து அப்புறம், இந்த 2 பார்ட் அப்புறம் ஆகும்போது இந்த சேக்கப்ஸர் இங்கே தான் வந்து நிற்கும் ஃப்ரண்ட் ஸ்ட்ரெட்டு. அப்போ அது வந்து உங்களுக்கு சீட்டிங் கரெக்டாக ஆகுது, அப்போ உங்களுக்கு டயர் தேய்மானம் இருக்கும், உங்களுக்கு அலைன்மெண்ட் கரெக்டாக நிற்காது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதுதான் மிக மேஜரான இஷ்யூ. இப்போ ஆக்சிடென்ட்டான வண்டி, ரெண்டாவது அந்த மீட்டர் கம்மி பண்ண வண்டி, மூணாவது பார்த்திங்கன்னா இந்த மெயின்டைன் பண்ணாத வண்டி. நிறைய பேர் கார் வாங்குவாங்க, ஓடுனா சரி அது இன்ஜின் ஆயில் மாற்ற மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, ஓட்டிகிட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட சுத்தமாக மெயின்டெனன்ஸ் இல்லாத வண்டி, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வித்துறாங்க ஏமாற்றி. அதுக்கப்புறம் ஃப்ளட்டு போன வண்டி, அதில் நிறைய பேர் வந்து ஏமாற்றி வித்துறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடக்குதுங்க, நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க இதில். இப்போ சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் யாரை கேட்டாலும் நானும் ஒரு கார் டீலர் இருப்பா, நானும் வாங்கி வைக்கிற ஆள் அப்படின்னு சொல்லி
எல்லாருமே வர்றவங்க வர்றவங்க எல்லாருமே சொல்றாங்க வாழைப்பழம் மாதிரி பேசி அந்த காரை எப்படி அவன் தள்ள கட்டி விட்டு போயிடுறாங்க. அப்போ நாம யார வந்து நல்ல டீலர்னு கண்டுபிடிக்க? அது ரொம்ப சிரமம் தானுங்க. அது நம்மளுக்கு ஒரு நல்லபடி வாங்கணும் அப்படின்னா ஏதோ அந்த காலத்தில் பழமொழி இருக்குதுங்க, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று, அந்த மாதிரி யாருக்கு என்ன எழுதியிருக்குதோ அதுதான் நடக்கும். அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு மனைவி அமையதெல்லாம் எப்படி இறைவன் கொடுத்த வரமோ அந்த மாதிரி கார் நம்மளுக்கு அமையுங்கிறது வந்து இறைவன் கொடுத்த வரம் தான். நம்மளுக்கு அமைஞ்சால் நல்லாயிருக்கும், நம்ம அமையலை அப்படின்னா டக்குன்னு மாத்திரம் நம்ம மாற்றிடணும். அதுக்கேற்ற முடிஞ்ச வரைக்கும் அவேர்னஸ் என்னோடய சேனல் பண்ண தனியாக வீடியோ போட்டுருக்குறேனுங்க. மேக்ஸிமம் என்னால் என்ன அவேர்னஸ் கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். மேக்ஸிமம் பார்த்துடுங்க பார்த்துடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாந்து நிறைய பேர் பல லட்சங்கள் இழந்தவங்களாம் இருக்கிறாங்க இந்த யூஸ்டு கார்லேயும் தெரியாமல் வாங்கி. இந்த யூஸ்டு கார்னு வரும்போது வேறு என்னென்ன வழிகளை நம்மளை ஏமாத்துறாங்க ஈஸியாக? யூஸ்டு காரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பதிவு போட்டிருந்தேனுங்க. நம்ம திருப்பூரில் நடந்த சம்பவம், அது ஒரு உண்மை சம்பவம். நான் வண்டியோடய நான் வந்து வீடியோ போட்டிருக்கிறேங்க அது நம்ம சேனலில். ஒருத்தர் வந்து மக்களோட மனசில் இன்றைக்கி என்னங்கன்னா அவசர லைஃப் ஆகிப்போச்சுன்னு, எல்லாமே குயிக், எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ஆகிப்போச்சு. உடனே போகணும், உடனே கார் வாங்கணும், உடனே ஓடணும், எல்லாம் டக்கு 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 நான் நடக்கணும், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ரெண்டாவது மக்களோட மனசில் என்ன ஏறிக்குன்னு கேட்டிங்கன்னா சீப்புங்கிற வார்த்தை மைண்டில் ஏறிடுச்சு. எங்கே பார்த்தாலும் சீப் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. டேய், இந்த கடையில் சீப்பாக கிடைக்குது, அந்த கடையில் சீப்பாக கிடைக்குது, எது வாங்கினாலும் சட்டை வாங்கினாலும் சீப்பு, செருப்பு வாங்கினாலும் சீப்பு. நான் அதான் சொன்னேனுங்க, சீப்பு வந்து பல சீப்பு மட்டும் வாங்க, சீப்பாக வேறு எதுவும் சீப்பாக வாங்காதீங்க. அது மெயின் கார் விஷயம், ஏன்னா உயிர் சம்மந்தப்பட்டது. நான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறது நம்ம ஃபேமிலி கூட்டிகிட்டு போகிற கார், இந்த காரில் போய் நம்ம சீப்பை பார்க்கக்கூடாது. எப்போவுமே நல்ல பிராண்டு, நல்ல குவாலிட்டி, நல்லதாக வாங்கணும். இந்த சீப்புங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. நம் மேக்ஸிமம் எல்லாத்தையும் சொல்கிறது தான். ஒருத்தர் அவருடைய மொபைல் இருக்காடி இப்போ டோட்டல் ஆன்லைனில் பார்த்துட்டு வந்திருக்கார். எந்த OLX அது இதுன்னு சம்திங் நிறையா ஜென்னு பார்த்துட்ருக்கார். வச்சுருந்தவங்க பூராமே 1.5 லட்சம் 1.5 சொல்லியிருக்காங்க. எதுங்க 2005 மாடல். திருப்பூரில் ஒருத்தர் போட்டிருக்கார், 1:10 தான் போட்டிருக்கார் ரேட்டு. பார்த்த உடனே இவருக்கு பயங்கர ஷாக்கு, சந்தோஷம். ஆ, 1:10 ரேட்டு, எல்லா பக்கம் 1.5 சொன்னாங்க, சீப் சீப்பான விலையில் கார்கள்னு போட்டோன்னே நேரம் அங்கே போயிட்டு அப்போவே 1:10 விலை முடிச்சாச்சு சொன்ன விலைக்கே. ஆமாம், மற்றவங்களும் அப்புறம் 1.5 சொல்கிறாங்க, அதுக்கு இதோ பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லி 1:10 முடிச்சிட்டார். அது வாங்கினது சென்னை நம்பர். அவர் ஒரு வாரம் சொல்லி கொடுத்துருக்கார், எனக்கு சீட் கவர் இல்லைங்க, மேட் இல்லை, ஏசியில் கேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் கேஸ் பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு 1000 ரூபா 1500 ரூபா செலவாகும் அவ்வளோ சொல்லி ஓகே, வண்டி விலை முடிச்சு எல்லாம் கொடுத்தாரு. இவர் ஃபுல் பேமெண்ட் கொடுத்துட்டார். வண்டி வாங்கினவர் நம்ம வீடியோ பார்த்துருக்குறவர், நேராக வண்டி வாங்கி இங்கே தான் வந்தார், ஸ்ட்ரெயிட்டு இங்கே தான் வந்தார், கோயிலுக்கு கூட போகல. நேரம் இங்கே வந்து அண்ணன் இந்த மாதிரி சீட் கவர்லாம் போடணும், என்ன எது பாருங்கண்ணே அப்படின்னு எல்லாம் சுற்றி பார்த்தேன். எல்லாம் பார்த்துட்டு சரி ரைட் ஓகேங்க, என்ன என்னென்ன வேலை செய்யணுங்கண்ணே, சீட் கவர் மேட்டு கிட்டலாம் போடணுங்க அப்படின்னாரு. அப்புறம் ஏசி மட்டும் கொஞ்சம் கேஸ் கம்மியாக இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் கேஸ் மட்டும் பிடிச்சி கொடுங்கன்னாரு. சரி ரைட்டுங்க அப்படின்னு பானட் நீக்கணும், உள்ள திறந்து பார்த்தா, திறந்து பார்த்தாங்க ஏசி கம்ப்ரஸர் இல்லைங்க, கம்ப்ரஸரே இல்லைங்க, ஏசிக்கு ஒரு ரேடியேட்டர் கண்டென்சர் இல்லைங்க, ஏசிக்கு போகிற எந்த டியூப்புமே இல்லைங்க. அவரை கூப்பிட்டு எங்கே கேஸ் பிடிக்கிறதுன்னு கேட்டேன். இங்கே தான் சொன்னாருங்க, ஒரு 1000 ரூபா 1500 ரூபா செலவு பண்ணால் போதுன்னு. நம்ம மொத்தமாக நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா 30,000 40,000 காணாமல் போயிருங்க, ரைசன் வண்டி கொண்டு போய் திருப்பி கொடுத்துருங்க, எப்படி எப்படி நீங்கள் ஏமாந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். அவங்க எப்படி ஏமாந்து விற்றுருக்காங்க பாருங்க, கேஸ் ஏசிக்குண்டான சம்மந்தம் எதுவுமே இல்லை, ஆனால் கேஸ் பிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி விற்றுருக்குறாங்க. காரை பற்றின ஒரு புரிதல் இல்லாட்டி புரிதல் இல்லை. ஒரு மெக்கானிக் கூட்டிகிட்டு போயிருந்தாலோ அவங்க அப்பவே சொல்லியிருப்பாங்க மெக்கானிக், கடைசிக்கு ஒரு மெக்கானிக் நம்பாட்டி இன்னொரு மெக்கானிக் கூட்டிகிட்டு போய் காமிக்கணும் எப்பவுமே வண்டி வாங்கும்போது. இதுக்கு தான் சொல்கிறேன் நான் ஒவ்வொரு தடவையும், இல்லை தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போங்க, கார் நாலேஜ் இருக்க ஆளுகளை கூட்டிகிட்டு போங்க, அப்படி இல்லைன்னா சொந்தக்காரர் வண்டியை வாங்குங்க, சொந்தக்காரர் வண்டியை வாங்குங்க அப்படின்னு. கார் நாலேஜ் இருக்கிற பர்சனாக கூட்டிகிட்டு போனால் இந்த தவறு நடந்திருக்காது, கண்டிப்பாக யாரும் ஒருத்தர் பார்த்துருப்பாங்க, மெக்கானிக் கூட்டிகிட்டு மெக்கானிக் சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஏசி கம்பர்சரி இல்லைங்க, இதே ஏங்க வாங்குறீங்க அப்படின்னு. கார் நாலேஜ் உள்ள பர்சன் போயிருந்தாலும் சொல்லியிருப்பாங்க, டக்கு நீக்கி பார்த்த உடனே எனக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு. அது கூட தெரிய மாயிருந்திருக்காரு. இப்போ ஒரு யூஸ்டு காரை வாங்க போகிறோம் அப்படின்னா விஷயம் தெரிஞ்சவங்க இல்லை மெக்கானிக் கூட்டிகிட்டு போகணும், அப்படி இல்லையா உங்கள் சர்க்கிள் தெரிஞ்ச சர்க்கிள் வாங்கிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்டு சொந்தக்காரர் மாமன் மச்சான் பங்காளி சித்தப்பா அந்த மாதிரி சர்க்கிள் நீங்கள் வாங்கிக்கிங்க, ஏன்னா தெரிஞ்ச இடத்துல வாங்கிட்டு அது கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கும். அதுக்காக இன்றைக்கி கார் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஏமாத்துறவங்க வந்து பல வழியில் ஏமாத்துறாங்க. கார் பிஸ்னஸில் வந்து மெயினாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ எல்லா தொழிலையுமே ஏமாற்ற வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குது, கலப்படங்கள் நடந்துட்டு தான் இருக்குது, அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. இந்த கார் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இது, இதில் வந்து நிறைய பேர் ஏமாத்துறாங்க அப்படிங்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் வந்து நிறைய விஷயம் இப்போ எப்படி ஏமாத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்லைனில் வந்து நீங்கள் ஜஸ்ட் OLX செக் பண்ணி பாருங்கள், ஒரு ஸ்விஃப்ட் கார் வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு 2015-16 ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு இன்றைக்கி விற்கிதுன்னா
2 ரூபா தான் விலையே போட்டிருப்பாங்க, 3 ரூபா போட்டிருப்பாங்க. அர்ஜென்ட்டு சேல், ஐ எம் கோயிங் அப்ராடு அப்படின்ட்டுருக்கும். உடனே அதை மக்கள் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு ஆகா 5 லட்சம் ரூபாய்க்கு விற்கிற வண்டி 3 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்கண்ணா, உடனே அந்த நம்பருக்கு போடுவாங்க. போட்டாங்கன்னா வேறு யாரோ தேர்ட் பர்சன் பேசுவாங்க. சார் இந்த மாதிரி நான் வந்து வெளியே இருக்கிறேன், நான் இந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸில் இருக்கேன், நான் இந்த மாதிரி மிலிட்ரியில் இருக்கேன், இந்த மாதிரி எது ஒன்று சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி அப்ராடு போகிறேன் சார், வண்டி பார்க்கணும் அப்படிம்பாங்க. வண்டி பார்க்கணுன்னா உடனே ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லிடுவாங்க. அங்கே ஆல்ரெடி வேறு வண்டி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கரெக்டாக ஏர்போர்ட்லேயே வண்டி நிற்கும், போய் பார்த்துக்குங்க, சுற்றி பார்த்துக்குங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சதுன்னா 1 லட்சம் அட்வான்ஸ் போடுங்க. போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வண்டி கீ அங்கேயே வந்துடும், நீங்கள் அங்கேயே ஓட்டி பாருங்கள். அதுக்கப்புறம் பேலன்ஸ் 2 லேக்ஸ் நீங்கள் கொடுங்கம்பாங்க. நம்ம எங்கேயாச்சும் 1 லேக் போட்டுட்டு நம்ம வண்டிக்கிட்டே நின்றுருந்தோம்னா 1 மாதம் ஆனாலும் நிற்க வேண்டியதான், 1 வருஷம் ஆனாலும் நிற்க வேண்டியதான். அவன் அவ்வளோ சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கிளம்பியிருப்பான். இந்த மாதிரி நிறைய பேர் பணம் கட்டி ஏமாந்துருக்காங்க யூஎஸ்டி காரில். அப்புறம் சில பேர் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, வண்டி சேல்ஸ் சொல்லி கொண்டு வருவாங்க, அந்த வண்டியை வேறொரு பக்கம் வாங்கியிருப்பாங்க. 10 லட்சம் ரூபா வண்டியை விலை பேசி வாங்கிட்டாங்க, அதை விலை பேசி வாங்கி பணம் அங்கே கட்டியிருக்க மாட்டாங்க. 1 லட்சமோ 2 லட்சமோ அட்வான்ஸ் கட்டியிருப்பாங்க. அங்கேருந்து வண்டியை வாங்கிட்டு வந்துடுற 10 நாள் பணம் தரணும். இங்கே கொண்டு வந்து வேறு பார்ட்டிக்கு இந்த வண்டி பேச வேண்டியது. இங்கே வந்து அங்கே வந்து 1 லட்சமோ 2 லட்சமோ தான் கட்டியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விலை பேசுவாங்க, 10 லட்சம் ரூபா வண்டி 9 லட்சம் ரூபாய்க்கு பேசுவாங்க. 5 லட்சம் ரூபா கொடுங்க, நீங்கள் வண்டி வச்சுக்கங்க, எனக்கு 10 நாள் கழிச்சு பேலன்ஸ் கொடுங்கம்பாங்க. அங்கே கட்டினது 2, இப்போ வந்தது எவ்வளோ, 5. அவ்வளோ காரை கொடுத்து போட்டு எஸ் ஆயிடுவாங்க. இந்த வீதியில் வந்து அடுத்த வீதி கேட்டால் இது எங்கள் வீடுங்க, கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்குதுங்க, நீங்கள் போய் நாளைக்கு மார்னிங் வந்துடுங்க அப்படிம்பாங்க. உடனே வீட்டை மட்டும் காலேஜ் போயிடுவாப்பில். அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து நமக்கு பெல் அடிச்சோம்னா வேறு யாரோ வீடு இருக்குது, அந்த ஆள் யாருன்னே தெரியும். இந்த மாதிரி நிறைய ஏமாந்து, இதெல்லாம் கண் கூட பார்த்தது, நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஏமாந்துருக்காங்க. அதனால தான் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கஸ்டமர்கிட்டையும் வண்டி வாங்கிக்கணும். இப்போ ஒரு ஸ்ரீராம் பேரில் வண்டி இருக்குது அப்படின்னா அவருடைய ஃபோட்டோ இருக்கா, ரைட், அவர் ஃபஸ்ட் ஓனரா, ரைட், செகண்ட் ஓனரா, அவர் ஃபோட்டோ புக்கு வாங்கி பாருங்கள், ரைட், அவர் ஃபோட்டோ இருக்குதா, ரைட், அவர்கிட்டையும் நீங்கள் வேலை பேசுங்க, அவர்கிட்டையும் கேளுங்கள் பேங்க்கில் எவ்வளோ பணம் கட்டணும்னு கேளுங்கள், அவர் சொல்லுவார். இல்லையே என்ன பேங்க்குன்னு பாருங்கள், ரைட், HDFC பேங்க்காக நேராக நீங்கள் அந்த பேங்க்குக்கு போங்க, எவ்வளோ கட்டணும்னு பாருங்கள், நீங்களே பேலன்ஸ் கட்டி நீங்களே நீங்கள் வாங்க. நிறைய பேர் இப்படியும் இந்த மாதிரியும் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸ். இப்போ வந்து 4 லட்சம் ரூபாய்க்கு வந்து பேங்க்கில் லோன் இருக்கும், இவர் வண்டி 5 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறார், 4 லட்சம் பேங்க் லோன் இருக்கும், இது ரெண்டு மணி ஒரு வண்டிக்காரரு, 4 லட்சத்தை கொடுங்க நான் பேங்கில் கட்டி எடுத்தரேன்றவர், 4 லட்சத்தை நம்பி நம்ம கொடுத்தோம்னா இவர் வாங்கி ரொட்டேஷன் விட்டுருவார், பேங்கில் பணம் கட்ட மாட்டார், வண்டியும் நம்ம கையில் கொடுத்துருவார், நம்ம அலைஞ்சிட்டே இருக்க வேண்டியதுதான். மாதம் அந்த லோனெல்லாம் நம்ம தலை வந்து விடியும், நம்ம தலையில் விழுகணும். நிறைய பிரச்சனைகள் ஆயிருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது. இதனால் என்ன, இந்த டீலர்கிட்ட வாங்குறது என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கேஷ் கட்டி பேங்க்கோட இதெல்லாம் எல்லாமே முடிச்சு ஃபார்மாலிட்டி முடிச்சு பக்கா புக்கு கையில் வச்சுருப்பாங்க நிறைய டீலர்ஸ். அதான் அவங்ககிட்ட போனோம்னா லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, டக்குன்னு நம்மளுக்கு வேணுங்கிறது பண்ணி கொடுத்துருவாங்க, அவங்க ஒரு சின்ன ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்க. அதுதான் இது வந்து கார் டீலர்ஸ். ஆனால் அந்த காரை ஏலத்துக்கெலாம் விடுவாங்கள்ல ஒரு சில குரூப்பு, அந்த மாதிரி ஏலத்தில் போய்ட்டு யூஸ்டு காரை எடுக்கலாமா? இப்போ ஏலம் விடுறதுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ப்ரைவேட் பேங்க்கர்ஸே வந்து இப்போ நிறைய ஏலம் விடுறாங்க. அந்த ப்ரைவேட் ஃபைனான்ஸு பேங்க் இதுங்க ஏலம் விடுறாங்க, கவர்மெண்ட்டு தனியாக ஏலம் விடுவாங்க. இப்போ அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஏலம் விடுற வண்டியில் வந்து உங்களால் ஓட்டி பார்க்க முடியாது, யாருமே ஓட்டி பார்க்க தர மாட்டாங்க. வண்டி கண்ணில் பார்த்துக்கலாம், டோர் சாவி கொடுத்தா நீக்கி பார்த்துக்கலாம், சாவி இருந்தால் பார்க்கலாம், சாவி இல்லைன்னா கண்ணில் மட்டும் உள்ளே பார்த்துக்கலாம், என்ன இருக்குது இல்லை அப்படின்னு. அது வந்து நீங்கள் ஃபினான்ஸில் ரொம்ப சீப்பாக கிடைக்கிது, ஏலத்தில் கிடைக்கிது சீப்பாக எடுத்திங்கன்னா 99% மாட்டிடுவோம். நம்ம எந்த கம்பெனி நம்ம ப்ரைவேட்டாக சொல்ல வேண்டாம், அந்த மாதிரி நிறைய பேர் மாட்டி எங்கிட்ட வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் வண்டியே வந்து 4 லட்சம் ரூபாய்க்கு விற்கிற வண்டி 1.5 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தார். ஏலத்தில் வண்டி எடுத்தது உள்ளே பார்த்தாங்க, ஒன்றுமே இல்லை, வண்டி இல்லை, எல்லாம் கழட்டிட்டாங்க, அத்தனையும் வண்டியில் வெறும் ஸ்டேரிங் இருக்குது, இன்ஜின் இருக்குது, பாடி இருக்குது, அத்தனையும் கழட்டிட்டாங்க வண்டியில். 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணோம், அதுக்கு நல்ல வண்டி வாங்கினாலே 4 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கலாம். இவர் இப்போ 1.5 எடுத்து மறுபடியும் 4 லட்சம் செலவு பண்ணால் 5.5 ஆச்சு. 4 லட்சம் ரூபாய்க்கு நல்ல வண்டி கிடைக்கும்போது 5 லட்சம் ரூபாய்க்கு எதுக்கு அந்த வண்டி செலவு பண்ணணும்? அப்போ ஏலம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை தொடக்கூடாது, கரெக்டா? கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்கணும், நம் வேண்டாம், 99% வேண்டாம். அது ஏன்னா இடைக்கு தான் ஏலங்கிற இடை. ஏன்னா கவர்மெண்ட் வண்டி ஏலத்துக்கு விடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 வருஷமும் நின்றுருக்கும். இப்போது 10 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி நிற்கிற வண்டியில் ஏலத்தில் நிற்கும், பூரா இதாக இருக்கும், பேச்சருக்கு வந்துடும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து அவங்க வேலை செய்ய முடியாது. 5 வருஷம் 6 வருஷம் அப்படி இருக்குன்னா அந்த கார் அன்றைக்கே செத்து போயிருக்குமே. அந்த மாதிரி ஆமாம், ரொம்ப துரு பிடிச்ச வண்டி நிற்கும், அதனால் அந்த வண்டியெல்லாம் வாங்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும். ஆனால் மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அவங்க யூஸ்டு கார் வாங்கலாமா இல்லை புது கார் வாங்கலாமா, அதுக்கு ஒரு ஐடியா கொடுங்களேன். கரெக்டான கேள்வி கேட்டேங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து யூஸ்டு கார் வாங்குறதுக்கு மெயினாக ஒரு அப்பர் மிடில் கிளாஸு கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறவங்க புது கார் போயிடுவாங்க, அவங்க யோசனையே பண்ண மாட்டாங்க.
இப்போ மிடில் கிளாஸ் இருக்கிற ஃபேமிலி தான் மாட்டுறது. மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ்னால் இந்த சீப்பான விஷயத்தில் போய் மாட்டுறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு சீப்பான விஷயத்தை வந்து நீங்கள் விட்டுறணும். எப்போவுமே ஓரளவுக்கு நல்ல கார் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் காரை பற்றி அனலைஸ் பண்ணிக்கணும். முதல் இப்போ வந்து இன்றைக்கி செலவில்லாத ஒரு கம்பெனி அப்படின்னு கேட்டிங்கன்னா மாருதி போகலாம், டொயோட்டா போகலாம். ரொம்ப லோ பட்ஜெட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னா ஒரு ஆல்டோ, ஒரு வேகனார், ஒரு சாண்ட்ரோ, உண்டாய் கம்பெனி, நம்ம இந்த மாதிரி போகலாம். ஒரு ஒரு ரூபா ஒன்றாயிரம் ரூபா ஒன்றரை ரூபா பட்ஜெட்டில். பட் இப்போ பழைய இண்டிகாவில் ரொம்ப சீப்பாக கிடைக்கிறது நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. 30 ரூபா 40 ரூபாய்க்கு அதை செலவு பண்ணாலே கிட்டத்தட்ட 100,000 ரூபாய்க்கு பக்கம் செலவு வரும் ஃபுல் வேலை செஞ்சோம்னா. அந்த மாதிரி எடுத்து நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க, சீப்பாக கிடைக்கிது இண்டியான்னு சொல்லி. இந்தியாங்கிறது கொஞ்சம் இதாகி போச்சு இப்போங்க. அதனால் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்ல காராக வந்து வாங்கிக்கணும். வாங்கிட்டால் செலவில்லாமல் ஓட்டலாம் நம்ம. ஆனால் வண்டியோடைய செலவும் கம்மி, நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல பீஸ்ஃபுல்லாக ஓட்டலாம். நம்ம ஒரு காருன்னு சொல்லி வாங்குறதே வந்துங்க ஒரு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறக்காக தான் நம்ம கார் வாங்குறோம். அந்த காரை வாங்கிட்டு மாதக்கணக்காக கொண்டு போய் ஒர்க்ஷாப்பில் நிறுத்திட்டு அதுக்கு எதுக்கு அந்த காரை வாங்கணும், காரே வாங்க வேண்டாம். அப்புறம் சில மிடில் கிளாஸ்க்கு வந்து நீங்கள் 5 லட்சம் ரூபா பட்ஜெட் இருந்தால் நீங்கள் தாராளமாக புது வண்டி போகலாம். ஒரு 6, 6.5, 7, 7.5 வரைக்கும் நீங்கள் புது வண்டி போய்க்கலாம். ஒரு 5 ரூபா கட்டிவிட்டு ஒரு 1.5-2 நீங்கள் லோன் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போய்க்கலாம் மேக்ஸிமம். இல்லை நீங்கள் 1 ரூபா 2 ரூபா பட்ஜெட் அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிகள் உண்டாயி மாறுதி டொயோட்டோ கம்பெனியில் வாங்க முடியாது. உண்டாயி மாறுதி ஈஸியாக வாங்கலாங்க. சில கம்பெனி சில கார்கள் வந்து நீங்கள் வாங்கலாம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஆடம்பர கார் வேணும், விலை கம்மியாக வேணும். அப்படிங்கும்போது பெரிய இப்போ ஒரு உண்டாய் எலண்ட்ரா, வெர்னா இந்த மாதிரி காரெல்லாம் வந்து உங்களுக்கு 1 ரூபா 1.5 ரூபாய்க்கு கிடைக்கும். வண்டி நீளமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் எடுத்து நீங்கள் செலவு பண்ணுறது ஜாமானம் கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. வண்டி அழகாக இருக்கும் கப்பலாட்ட, ஆனால் ஜாமானம் கிடைக்கும் பண்ணுங்க. ஓண்டா அக்காடு, ஓண்டா கார்டில் நீங்கள் 1.5 ரூபாய்க்கு கிடைக்கும். 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு ஓண்டா கார்டு. பெட்ரோல் ரொம்ப மைலேஜ் கம்மி, 8, 9, 10 தான் கிடைக்கும். ஆனால் ஜாமானம்லாம் பயங்கர காஸ்ட்லி. ஆனால் வண்டி அவங்களுக்கு கப்பல் மாதிரி வேணும். ஆனால் 1 லட்சம் ரூபாய்க்கு கப்பல் நிற்கிறது வீட்டில், அதுதான் நினைக்கிறாங்க மக்கள் இன்றைக்கி. அந்த மாதிரி நினைக்காம ஃபேமிலிக்கு உண்டான கார் என்ன வேணுமோ நம்ம ஃபேமிலிக்கு உண்டான கார் வாங்கணும். அதுக்கு மெயின் ஆல்டோ தானுங்க இன்றைக்கி. வேகனாரு, செலுரியோ இந்த மாதிரி மாறுதிட்டு என்ன வேணாலும் நீங்கள் போனீங்கனாலுமே எப்படி இருந்தாலும் நீங்கள் தப்பிச்சிக்கலாம். நீங்கள் அப்புறம் எந்த கார் நீங்கள் வாங்க, புது கார் வாங்கினா டெப்ரிசியேஷன் ஆகத்தான் போகுது. 1 வருஷமோ 2 வருஷமோ 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 3 ரூபா 3.5 ரூபாய்க்கு தான் போகும் 1 or 2 இயர்ஸில். அதே மாதிரி பழைய கார் வாங்கினாலும் டெப்ரிசியேஷன் ஆகத்தான் போகுது. என்னென்னா அந்தளவுக்கு ஆகாது, ஏன்னா நீங்கள் வாங்குறதே 1.5 ரூபாய்க்கு தான் வாங்குறீங்க. ரைட்டு 1 வருஷம் ஓட்டிக்கு பார்த்தீங்கன்னா 1.5 ரூபாய்க்கு போகும், 1 ரூபாய்க்கு கேரண்டியாக போகும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு ரேட்டுக்கு போகும். அதனால் நீங்கள் பார்த்து கார் வாங்கும்போது, யூஸ்டு கார் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு 1 ரூபா பட்ஜெட் 1.5 ரூபா பட்ஜெட் 2 ரூபா பட்ஜெட் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாங்குறாங்க அப்படின்னா பார்த்து வாங்கணும். மெயினாக மெக்கானிக் கூட்டிகிட்டு போய் வாங்கணும், பொறுமையாக வாங்கணும். ஏன்னா ஆமாம், ரொம்ப பொறுமை முக்கியம். அப்புறம் நம்ம அப்படியே சொன்ன மாதிரி பேங்க் சீஸ் பண்ணி வச்சுருக்கிற வண்டி இந்த மாதிரி வாங்காமல் சில வண்டிகள் ஷோரூமில் வாங்கலாமா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஷோரூம்லேயும் கூட ஒரு 50% நம்பி வாங்கலாம். ஏன்னா அவங்க ஒரு வாரண்டி கொடுக்குறாங்க, 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. எந்த ஒரு யூஸ்டு காருமே யாரும் வாரண்டி தர்றதில்லை. இப்போ நீங்கள் ஒரு மாருதி கார் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மாருதியோட ஷோரூம் நீங்கள் யூஸ்டு கார் வாங்கினீங்கன்னா அவங்க 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அவங்களே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு 50% அவங்களை நம்பி இன்றைக்கி வாங்கலாம். அந்த கண்டிஷனில் இருக்குது நீங்கள் யூஸ்டு கார் வாங்குறது. SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. ஜெயம் ரவி, பிரியா பவானி சங்கர் நடிக்கும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் அகிலன் இப்போதே காணுங்கள் உங்கள் ஜி5 ஆப்பில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன்.